20. புனித உல்ஃப்ரான். பிரான்ஸ் நாட்டிலுள்ள மில்லே என்ற பகுதியில் வாழ்ந்த அரசவை பணியாளரான ஃபுல்டர்ட் என்பவருக்கு கிபி 640 ஆண்டு பிறந்தார் உல்ஃப்ரான். அரசவையில் பணி செய்த உல்ஃப்ரான் தன் சக பணியாளருக்கு ஆண்டவர் இயேசுவை அறிவித்து அவர்களோடு சேர்ந்து ஜெபித்தார். குருவாக விருப்பம் கொண்ட இவர் தன் பெற்றோரின் அனுமதியுடன் ஆசீர்வாதப்பர் துறவர சபையினில் சேர்ந்து குருவாக அருட்பொழிவு பெற்றார். பிரான்ஸ் நாட்டு மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து இறைப்பணிகளில் சிறந்து விளங்கிய உல்ஃப்ரான் கிபி 682 ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் சென்ஸ் என்ற பகுதிக்கு பேராயராக நியமனம் செய்யப்பட்டார். நற்செய்தி அறிவிப்பதில் ஆர்வம் கொண்ட இவர் கிபி 685 ஆண்டு தன் பேராயர் பொறுப்பினை துறந்து ஸ்காண்டினேவியா மக்களுக்கு நற்செய்தியினை அறிவித்தார். ஸ்காண்டினேவியா மக்களிடம் வழக்கில் இருந்த குழந்தைகளை தெய்வத்திற்கு பலியிடும் கலாச்சாரத்தினை மாற்றி அமைத்து குழந்தைகளை பாதுகாத்தார். ஸ்காண்டினேவியா பகுதியில் ஏற்படும் கடலலை சீற்றத்திற்காகவும் அம்மக்களின் மனித பண்புகளுக்காகவும் ஜெபித்த உல்ஃப்ரான் கிபி 703 ஆண்டு மார்ச் 20 நாள் விண்ணகமடைந்தார். ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவிப்பதற்காக தன் பேராயர் பொறுப்பினை துறந்து மக்களின் மனித பண்புகளுக்கான பணிகளைச் செய்த பேராயர் உல்ஃப்ரானை திரு அவை புனிதராக உயர்த்தி பிரான்ஸ் நாட்டின் பாதுகாவலராக அறிவித்தது. புனித உல்ஃப்ரான் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கடலோர பகுதிகளில் வாழுகின்ற மக்களை ஆண்டவர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று ஜெபிப்போம்.